வணக்கம். சௌத்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வெஜிடபிள் சப்பாத்தி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் கோதுமை மாவு 1/4 கிலோ, 1 கேரட் துருவி வச்சிருக்கேன் நல்லா கழுவி, அதே மாதிரி முட்டை கோசு துருவி வச்சிருக்கேன், குடமிளகா 1/2 பீஸ் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன், கொத்தமல்லித்தல கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கு, காரத்துக்கு சிறிதளவு மிளகாய்த்தூள், சிறிதளவு கரம் மசாலாத்தூள், ஓமம் 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, நெய், இதுதான் தேவையான பொருட்கள். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்ப கோதுமை மாவு கூட கேரட், முட்டைகோஸ் கொஞ்சமா எடுத்துக்கிட்டா போதுங்க. எல்லாமே ரொம்ப எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு மாவுல ரொம்ப இதாகும், அதனால எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிட்டா போதும். மாவு எடுத்துக்கிறது பொறுத்து எடுத்துக்கலாம். இப்ப நான் 1/2 கிலோங்கிறங்காட்டிக்கு 1 கேரட், 1/2 குடமிளகா, 1/2 கொஞ்சம் பீஸ்ல நான் முட்டைகோஸ் துருவி வச்சிருக்கேன், ஓமம், கரம் மசாலாத்தூள், மிளகாய்த்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லித்தல, இது கூட தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிடலாம். இப்ப எல்லா பொருளும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சிடலாம். இப்போ மாவு பிசைஞ்சு இது மேல கொஞ்சமா நெய் விட்டு தடவிடலாம். 1-5 நிமிஷம் மட்டும் ஊறினா போதும், ரொம்ப நேரம் ஊற வேண்டியது இல்லைங்க. இப்ப 5 நிமிஷம் ஆச்சு, நம்ம சப்பாத்திக்கு உருட்டிக்கலாம். காய்கறி எல்லாம் போட்டனால நீங்க ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டியது இல்லை. சின்ன சின்ன உருண்டையா செய்து நம்ம சப்பாத்தி மாவு உருட்டிக்கலாம். கொஞ்சம் வர மாவு எடுத்து குடமிளகாலாம் உங்களால எவ்வளவு அளவுக்கு சின்னதா கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. தோசைகள் நல்லா காஞ்சிச்சு, லேசா நெய் விட்டுக்கலாம். நீங்க ஆயில் கடலை நெல்லையும் கூட செய்துக்கலாம். சப்பாத்தி நல்லா வேகட்டும், திருப்பி விட்டுக்கலாம். பாருங்க, இது சுத்தியும் நெய் விட்டுக்கிறேன். காய்கறி சாப்பிட விருப்பப்படாத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கேரட்டு, முட்டைகோஸ், இந்த குடமிளகாய் எல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்க, கேரட் முட்டைகோஸ் எல்லாம் துருவிக்குங்க. திருப்பி போட்டாச்சு. இப்போ இதை சுற்றிலும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். பாருங்க, இப்போ 2 பக்கமும் நம்ம சப்பாத்தி வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ ஃப்ளைட்டுக்கு மாற்றிக்கலாம், அடுத்த சப்பாத்தி போட்டுடலாம். இப்ப சூப்பரா சுவையான, சத்தான, ஆரோக்கியமான காய்கறி சப்பாத்தி செய்தாச்சுங்க. காய்கறிலாம் சாப்பிட விருப்பப்படாத சின்னவங்களாகட்டும் பெரியவங்களாகட்டுங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி பொடி பொடியா காயெல்லாம் கட் பண்ணி சப்பாத்தி மாவுல பிசைஞ்சு சப்பாத்தியாட்டம் செய்து தந்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்க லஞ்ச் பாக்ஸ்க்கும் கூட செய்து கொடுத்துடலாம். இதுல வந்து நீங்க தயிர் சட்னி, எல்லா விதமான சட்னி, வெஜ் குருமா இதெல்லாம் வச்சு தொட்டு சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதை நீங்க வீட்டுல செய்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.